1999 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய சரத்பவார், பி ஏ சங்மா உள்ளிட்டோர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை துவக்கினர். அன்று முதல் கட்சியின் தலைவராக சரத்பவார் உள்ளார். அவர் மகாராஷ்டிரா முதல்வராக 4 முறையும் மத்திய அரசில் பாதுகாப்பு மற்றும் விவசாயத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். அவரது அண்ணன் மகன் அஜித் பவாரால் கட்சியில் பிளவு ஏற்பட்டது. இந்நிலையில் சரத்பவார் எழுதிய லோக் மாஜே சங்கதி என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தது. அதில் என்சிபி கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக சரத்பவார் அறிவித்தார். அரசியலிலிருந்து விலகவில்லை, மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன், கட்சியின் எதிர்கால நடவடிக்கை குறித்து முடிவு செய்ய குழு அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். விலகுவதற்கான காரணத்தையும் அடுத்த தலைவர் யார் என்பதையும் அவர் கூறவில்லை. தலைவர் பதவியிலிருந்து சரத்பவார் விலகக்கூடாது என தொண்டர்கள் கோஷம் போட்டனர். அவர் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர்.